வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நாம் லவேந்திரன் ஜனநாயகன் நான் கிறிஸ்டினா செல்வராஜ் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள் மக்களின் வாழ்வை இயல்பு நிலைக்கு கொண்டு வர சில பகுதிகளில் இருபதாம் தேதி முதல் ஊரடங்கு சட்டம் தளரும் திகதி குறிப்பிடாமல் தேர்தலை வைக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு முடியாதென பிரதமர் தெரிவிப்பு கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கை அளிக்கும் சாத்தியம் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் கொரோனா தொற்றாளருக்கு நியூமோனியா ஏற்பட்டால் இதயத்தை இயக்கக்கூடிய புதிய உபகரணம் கண்டுபிடிப்போம் உலகுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த எமது நாட்டின் மனிதாபிமானம் கொரோனாவின் இரண்டாவது பயணம் ஆப்பிரிக்காவில் ஆரம்பமாகும் அச்சம் அவை எமது முதன்மை செய்திகள் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டத்தை மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் நோக்கில் தளர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊரடங்கு சட்டம் எவ்வாறு அமுல்படுத்தப்படும் தளர்த்தப்படும் என்பது தொடர்பான விடயங்களை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று அறிவித்தது கொழும்பு கம்பஹா கழுத்துறை புத்தலம் கண்டி கேகாலை மற்றும் அம்பாரி ஆகிய மாவட்டங்கள் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்பட்டு அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும் அதன் பின்னர் மீள் அறிவித்தல் வரும் வரை குறித்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டமானது ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு அமுல்படுத்தப்பட்டு மறுநாள் காலை ஐந்து மணி வரை அமுலில் இருக்கும் கண்டி கேகாலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் அளவத்துகூட அக்குரணை வரகாபுலம் மற்றும் அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவு பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படாமல் தொடர்ச்சியாக அமல் இருக்கும் குறித்த மூன்று மாவட்டங்களில் ஏனைய போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டமானது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு மீள அமல்படுத்தப்படும் கொழும்பு மாவட்டத்தின் கொட்டாஞ்சேனை கிராண்ட்பாஸ் பம்பலபிட்டி கெசல்வத்த மருதானை கொத்தடுவ முல்லேரியா வெல்லம்பிட்டிய கல்கிசை தெய்வலை மற்றும் கொகுவல ஆகிய பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும் கம்பஹா மாவட்டத்தின் ஜாயல கொச்சிக்கடை மற்றும் சீதுவ ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் அம்மாவட்டத்தின் ஏனைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும் புத்தள மாவட்டத்தின் புத்தளம் மாரவில மற்றும் விண்ணப்பு ஆகிய போலீஸ்

பண்டாரகம பேருவல வெள்ளி ஜாயகாப்பல அகுரணை மற்றும் அக்கரை பற்று ஆகிய போலீஸ் பிரிவு பகுதிகளில் ஊரடங்கு சட்டமானது தொடர்ச்சியாக அமுல் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கும் உட்செல்லவோ அங்கிருந்து வெளியேறவோ முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய சேவைக்காக பிரதான வீதியை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தொழிலுக்காக செலுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே பிரதான வீதியை பயன்படுத்த முடியும் இதேவேளை பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மேலதிக வகுப்புகள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்கள் சினிமா திரையரங்குகள் என்பன மீள் அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டிருக்கும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் வங்கிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் வளமை போல் இயங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கொரோனா வைரசின் நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்கர் தெரிவித்துள்ளார் நோய் தொற்றை கட்டுப்படுத்த நாட்டின் சகல பிரஜைகளும் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேரிலேயே ஆறு பேர் டேட்டே தினம் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனா் தற்போது வரை நாட்டில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் நால்வர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் மூவர் ஒலுவில் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் அடையாளம் காணப்பட்டனர் மற்றொருவர் வீட்டில் இருந்து தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர் என சுகாதார சபைகள் பணிப்பாளராக விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார் இலங்கையில் எழுபத்தேழு பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர் சில வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை சந்தேகத்துக்கு இடமான நிலையில் நூற்றி மூன்று பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்றினால் இலங்கையில் ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளன

இந்த நோய் தொற்றுக்குள்ளாகியும் நோய் அறிகுறிகள் வெளிப்படாதவர்கள் இந்த சமூகத்தில் தற்போது நடமாடி வருகிறார்கள் என்பது குறித்து மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் நீங்கள் கவனமீனமாக செயற்பட்டால் அவ்வாறான உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படலாம் எதிர்காலத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் நேரத்திலும் நீங்கள் சமூக இடைவெளியை கட்டாயம் பேண வேண்டும் வெளியில் சென்று வீட்டுக்குள் வரும்போது நீங்கள் கொரோனா தொற்றை கொண்டு வரவில்லை என்பதை தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும்

බරපතල හානීකට ලක්කරමින් මේ ආකාරයට රට පවත්වාගෙන යායිතුල් නැතිබම.

සූ හතර දෙනකු තව දුරටත් නිරෝධායන වෙම පවතිාව නිෝධාන ධ්‍යස්ථාන දහ අටක. மருதானி இமாமுல் அருஸ் மாவட்ட குடியிருப்பு தொகுதியில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த இரண்டாவது குழு என்று வீடுகளுக்கு சென்றது இப்பகுதியில் கொரோனா நோயாளர் உயிரிழந்தமையை அடுத்து முன்னூற்றி இரண்டு பேர் புனானை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதன் முதல் குழு நேற்றைய தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டு பேர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இவர்கள் மேலும் பதினான்கு நாட்களுக்கு வீட்டுக்குள்ளேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையினை நிறைவு செய்த பூச கடற்படை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒன்பது பேர் வெளியேறினர் அவர்களை வீடுகளுக்கு அனுப்பும் முன்பாக பிசிஆர் சி ஆர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர் இதுவரை பூச கடற்படை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து எழுபத்தி ஏழு பேர் இவ்வாறு வெளியேறியுள்ளனர் அவர்கள் அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்தனர் கலத்துறை நாகோட வைத்தியசாலைக்கு தன்னுடைய தகவல்களை மறைத்து வருகை தந்தார் கர்ப்பிணி பெண் ஒருவரினால் தனிமைப்படத்தலுக்கு அனுப்பப்பட்டிருந்த சகலருக்குமான பிசிஆர் பரிசோதனையில் அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர்

බද තර ද ලබාදීලතියෙනවාර්තා ප්‍රියල් දාසේවනදන නවතත් අජයව පට සම්පලයම් ටසානාත් සිදුකර ඒ සඳහා ගලයම් පනස්සෙක් දෙනෙකු සසාභාග කරගත්තා පනස්සෙක් දෙනාම නගටව් කලතමයි අපිට වාර්තාව ලබිලදන්නේ. ஹங்வெல்ல பொது சுகாதார வைத்திய பிரிவிற்குட்பட்ட பகுதியில் முப்பத்தி எட்டு வயதான ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அவருடன் பேர் மற்றும் சாலாவ கிராமிய வைத்தியசாலை ஊழியர்கள் சிலர் தனிமைப்படத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகர் எல் கே எஸ் சார் விளக்கம் அளித்தார் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி மாவல்கம பகுதியில் கொரோனா நோயாளி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது நேற்றைய தினம் அது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நபருடன் நெருங்கி தொடர்புகளை பணி இருபத்தோரு பேர் அடையாளம் காணப்பட்டனர் மேற்கொள்வதற்கான மாதிரிகள் இன்று எடுக்கப்பட்டன புத்தளம் வைத்தியசாலை ஊழியர்களினால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொரோனா தொற்றாளரோடு நெருங்கி பழகியதாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் எண்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு தனிமைப்படத்திலுக்குள்ளனர் கொரோனா நோயாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்ட ஜாயல சுதுவெல்ல பகுதியில் மேலும் சிலரை பிசிஆர் சி ஆர் பரிசோதனைக்குட்படுத்துவதற்கான மாதிரிகள் இன்று பெற்றுக்கொள்ளப்பட்டன அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு அனுப்ப ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் மத குருமார்கள் மற்றும் பிரதேசவாசிகளிடமிருந்து இம்மாதிரிகள் பெறப்பட்டன இவ்வாறு முப்பத்தி ஐந்து பேரின் மாதிரிகள் பெறப்பட்டதோடு அப்பகுதியில் உள்ள மக்களை வீட்டுக்குள்ளேயே சுய தனிமைப்படுத்தலுக்குள்ளாகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜாயல நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் அனுரா அபிரத்ன தெரிவித்தார் முற்றாக மூடப்பட்ட பகுதிகளாக பெயரிடப்பட்டுள்ள பேர்வலை சீனக்கோட்டை மற்றும் பன்னில் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் சுகாதார வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன இப்பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் நடவடிக்கை பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைக்கு அமையவே இடம்பெறுவதாக இப்பிரதேசத்தின் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் ஆர் டி சிங்கபாகு தெரிவித்தார் அனுராதபுரம் பண்டார புளியங்குளம் பகுதியில் பத்து வீடுகளை சேர்ந்தோர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அப்பகுதியில் வசித்து வந்த இருவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதிக்கு சென்று மீண்டும் அங்கு வந்த நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய செயற்படாவிடின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுராதபுரம் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி மாதவ பெரீரா தெரிவித்தார் திகதி குறிப்பிடாமல் பாராளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அதிகாரம் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் இலக்க முதலாம் பிரிவு பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் இருபத்தி நான்காம் மூன்றாம் பிரிவுக்கு அமைய ஜனாதிபதினால் நியமிக்கப்பட்ட தினத்தில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு முடியாமல் போனால் அதற்காக வேறு தினத்தை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் அபாயம் அமெரிக்கா இந்தியா பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது அந்த நாடுகள் நீண்ட காலமாக பொருளாதார வளர்ச்சியை வலுவாக கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே எனினும் இலங்கை இந்த பாதிப்பை எதிர்கொண்ட காலப்பகுதி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த சந்தர்ப்பத்திலேயே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை காணப்பட்ட முறையற்ற ஆட்சி காரணமாக எங்களது கடன் சுமை எழுபத்தோரு வீதத்தினால் அதிகரித்தது ரூபாயின் பெறுமதி முப்பது வீதத்தினால் வீழ்ச்சி கண்டது இரண்டு தசம் ஏழு வீதத்தினால் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொண்டு புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினாலும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இன்மையால் கடந்த அரசாங்கத்தின் மருந்து மற்றும் உர விநியோகக்காரர்களுக்கு எஞ்சிய பணத்தை செலுத்துவதற்கு கூட இடைக்கால கணக்கறிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போனது இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பின் மூன்றாம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு காணப்படும் நிதி தொடர்பான அதிகாரம் மாத்திரமே நாங்கள் இந்த சகல பாதிப்புகளுடன் தான் கொரோனா வைரஸ் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளோம் கடந்த மார்ச் பதினோராம் தேதி முதலாவது கொரோனா தொற்றாளர் இனங்காணப்பட்டதை அடுத்து நோயாளர்களை இனங்காணுதல் வேறுபடுத்தி சிகிச்சை வழங்குதல் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் நோயாளர்களின் தொடர்புகளை பேணியவர்களை இனங்காணுதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுதல் உள்ளிட்ட முறைகளை அறிமுகப்படுத்தினோம் இவ்வாறு எமது வாழ்நாளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முகம் கொடுத்ததில்லை நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதற்கான தேவை எமக்கு ஏற்பட்டது நாடு முழுவதும் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத மக்களுக்காக உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது நாட்டில் உற்பத்தி நடவடிக்கையில் முன்னெடுத்து செல்வதற்காக நெட்பயிற்சி மற்றும் மரக்கறி உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் மீனவர்களிடமிருந்து இருந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இவை அனைத்தையும் குறுகிய காலத்துக்குள் முன்னெடுக்க முடிந்தமை நாம் சிறந்த முகாமைத்துவத்தின் காரணமாகவே முன்னெடுத்தோம் கொரோனா வைரஸ் அபாயத்தை கட்டுப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை இன்று முழு உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது ஜனாதிபதி இதற்காக மிக சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளார் நமது நாட்டு அரச வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார பிரிவினர் உள்ளிட்ட சகல தொடர்பிலும் முழு உலகமும் அவதானத்தை செலுத்தியுள்ளது கொரோனா நோயாளர்களை அடையாளம் காண்பதற்கு எமது நாட்டு உளவு பிரிவு வழங்கிய தகவலுக்கு அமைய முப்படையினர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை சிறந்த முறையில் முன்னெடுத்தால் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடிந்தது போலீசார் உள்ளிட்ட சகல அரசு ஊழியர்களினாலும் கொரோனா ஒழிப்பு செயர்த்தம் வெற்றி அளித்துள்ளது தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை புறக்கணித்த சகலரையும் தூண்டிவிடும் செயற்பாட்டை முன்னெடுத்தமின் நூடாக எதிர்க்கட்சித் தலைவர் ஆரம்பத்தில் இருந்தே கொரோனா வைரஸ் ஒழிப்பு வேலைத்திட்டத்தை சீர்குலைக்க முயற்சித்தார் பாராளுமன்றம் இந்த சந்தர்ப்பத்தில் அரசு நிதியை பயன்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என அவர் சுகாதார சேவை

இருந்தது இரண்டாயிரத்தி ஆண்டு மாகாண சபைகள் கலைக்கப்பட்ட சில தினங்கள் இருக்கும் போது நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் முறையை மாற்றி அமைத்தது அதற்கு இரண்டு பெரும்பான்மை தேவை என சட்டமாதிபர் தெரிவித்த நிலையில் பார்லமென்றத்துக்குள் அவர்கள் மேற்கொண்ட டீலின் ஊடாக கொள்கையை காட்டிக் கொடுத்து தேவையான பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டனர் இதேவேளை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவதற்கான தினமாக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவித்ததோடு அப்பார்லமென்றம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் அமர்வுக்காக கூடும் என அறிவித்திருந்தார் அதன் பின்னர் பத்து நாட்களின் பின்னர் முதலாவது கொரோனா நோயாளர் அடையாளம் காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் ஜனாதிபதி இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு முதலாம் இலக்க பார்மன்ற தேர்தல் சட்டத்தின் இருபத்தி நான்காம் மூன்றாம் சரத்தின்படி ஜனாதிபதி குறிப்பிட்ட தினத்தில் தேர்தலை நடத்த முடியாவிட்டால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதற்கான தினத்தை அறிவிக்க முடியும் தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்காமல் பாராளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை வாரக்கணக்கிலோ மாத கணக்கிலோ கணக்கிட்டு எதிர்கால செயற்பாடுகளை ஊகித்து அதனூடாக எடுக்கப்படும் முடிவுகளின் ஊடாக செயற்படுவதற்கு கட்டாயம் அமுல்படுத்த வேண்டிய சட்ட முறைகளை கைவிட்டு செல்ல முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழு முதலில் இருபத்தி நான்காம் மூன்றாம் சரத்தின்படி அவர்களுக்கு உள்ள பொறுப்பையும் சட்டத்துக்கு அமைவாக நடைமுறைப்படுத்தி அதன் பின்னர் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் செலுத்த வெளியிடப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா நோயாளி ஒருவர் நிமோனியா நிலைக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் இதயம் இலகுவாக இயங்கக்கூடிய வகையிலான இயந்திரம் ஒன்றை வைத்திய மாணவர் ஒருவர் தயாரித்துள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வைத்தியபீட இறுதி வருட மாணவனான டில்ஷான் அபிரத்ன என்பவரே இதனை உருவாக்கியுள்ளார் வைத்தியப்பீடத்தில் குறித்த புத்தாக்கத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது நெஞ்சு பகுதியை அழுத்தி மேள செயற்பட வைக்க குறித்த இயந்திரம் உதவும் இப்புத்தாக்கத்தின் அறிமுக நிகழ்வில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சந்திரிகா விஜயரத்ன வைத்தியப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ஜெனிபர் பெரேரா ஆகியோரும் இணைந்திருந்தனா் இரண்டு மணி நேரத்தில் ஒரு நகரை புற்றாக கிருமி தொற்று நீக்கத்துக்குள்ளாக்கக்கூடிய இயந்திரம் ஒன்றை வாகனங்களுக்கு சர்வீஸ் வழங்கும் நிலையம் ஒன்றின் உரிமையாளர் உருவாக்கியுள்ளார் கலைவல பகுதியில் பணிபுரியும் ஏ யு எஸ் ஏ சந்திரஸ்ரீ என்பவரே இதனை வடிவமைத்துள்ளார் இது கொரோனா ஒழிப்பு வேதித்திட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பென அநேகமானோர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் சூரிய சக்தியின் உதவியுடன் காலின் அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய தானியங்கி கை கழுவும் சாதனம் ஒன்றை மாத்திரை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் சாய்ந்தவரதைச் சேர்ந்த ஏ எம் எம் சௌஃபாத் என்பவரே இதனை கண்டுபிடித்துள்ளார் தொடுகை மூலம் கொரோனா பரவும் அபாயம் இருப்பதால் சந்தைகள் அரசு தனியார் அலுவலகங்கள் வர்த்தக நிலையங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்களில் இவ்வாறான இயந்திரங்கள் மூலம் கை கழுவுவதனால் மக்களுக்கு வைரஸ் தொற்று பரவாமல் பாதுகாக்க முடியும் என சாய்ந்த மருதைச் சேர்ந்த ஏ எம் எம் சௌஃபா தெரிவித்தார் புதிய கல்வி தொலைக்காட்சி அலவரிசை ஒன்று எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாட்டுக்கு வலுவான பின்புலத்தை வழங்க உருவாக்கும் நாம் உருவாக்கும் களம் எனும் தொனிப்பொருளில் குருகுலம் தொலைக்காட்சி கல்வி அலைவரிசை எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஒளிபரப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது ஜனாதிபதி கோட்டாபேர் ராஜபக்ஷ பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அலகப்பெருமவின் எண்ணக்கருவுக்கமைய உயர்கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவின் உதவியுடன் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் ஊடக அனுசரணையில் குருகுலம் கல்வி அலைவரிசை இயங்க உள்ளது வரும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் அன்றைய தினம் இரவு பத்து மணி முதல் இரவு பனிரண்டு மணி வரையும் மாணவர்கள் குருகுலம் நிகழ்ச்சியுடன் இணைவதற்கான வாய்ப்பு உதயமாகின்றது அங்குரார்ப்பண தினத்தின் பின்னர் ஏப்ரல் முதல் தினமும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் உயர்தர கலைத்துறை வர்த்தகத்துறை விஞ்ஞானம் மற்றும் கணிதத்துறை தொழில்நுட்பத்துறை விவசாயம் மற்றும் தகவல் தொடர்பான ஆகிய சகல பிரிவுகளுக்குமான பாடங்களும் இதனூடாக கற்பிக்கப்படும் சாதாரணத்தர மாணவர்களுக்கு தமிழ் சிங்களம் ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படும் அனைத்து பாடங்களும் தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலங்களில் இலங்கை பரீட்சைகள் திணைக்கலாம் மற்றும் படங்களுக்கு ஆசிரியர்கள் தொடர்புற கலந்துரையாடல்களும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவிருக்கின்றன கல்வி அமைச்சுக்கும் மேலதிகமாக உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சு மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு ஊடாக சகல தினங்களிலும் இரவு பத்து மணி முதல் கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய உத்தேசித்துள்ளதாக கல்வி அமைச்சின் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சகலருக்கும் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்தார் இதனுடன் தொடர்புடைய விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக வன்னி பாதுகாப்பு தலைமையகத்திடம் பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாமல் இருந்த விசாரணைகளை நாம் மிகவும் முறையில் விசாரணைகளை வழங்குமாறு நான் புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்குகிறேன் அந்த சிறப்பாக வழங்கியுள்ளோம் அதன் அடிப்படையிலேயே தற்கொலைக் கொண்டு தாக்குதலை நடத்திய நபர்களுடன் தொடர்புகளை பேணிய அதிகளவானோர் அண்மையில் கைது செய்யப்படும் உயர்தஞ்சாயிறு தாக்குதலினால் உயிரிழந்த மற்றும் காயமடைந்து வைத்தியசாலைகளில் துன்பப்படும் எமது நாட்டு அப்பாவி மக்களுக்கு எம்மால் செய்ய

வைத்தியசாலை ஊழியர் சேவை பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய ரஜவெல்லே சுபுத்தி ஆலோசனை கவைய குறித்த சுகாதார பாதுகாப்பு ஆடை தொகை தயாரிக்கப்பட்டது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த சேவையில் உள்ள சுகாதார ஊழியர்களுக்காக இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் அமைச்சர் பந்துல குணவர்தன இலங்கை மத்திய மற்றும் சிறு ஆடை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் பந்துல பெர்னாண்டா ஆகியோரும் கலந்து கொண்டனா் உலகுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் எமது மனிதர்களின் மனிதாபிமானத்தின் மற்றொரு சான்று எமது நாட்டு மனிதர்கள் புதுமையானவர்கள் ஒரே நேரத்தில் சிறிய ஒரு இடத்திற்காக மோதிக்கொள்வார்கள் சண்டை பிடிப்பார்கள் எனினும் இன்னல்களுக்கு மத்தியில் இன்னொருவருக்கு பிரச்சனை ஏற்படுமானால் இவை அனைத்தையும் மறந்து ஒன்றாக இணைந்து கொள்வர் நாம் எமது ஆரம்ப காலம் முதல் அவ்வாறானதொரு மனிதாபிமானம் கொண்டவர்கள் எமக்கு தெரிந்த காலத்தில் சுனாமி வந்தது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மரணங்கள் ஏற்பட்டன எனினும் முழு நாடும் ஒன்றிணைந்தது அழுவதற்காக மாத்திரமல்ல கண்ணீரை துடைத்து வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவும் ஒன்று சேர்ந்தன தனது கை காது கழுத்திலுள்ள பொருட்களானாலும் ஏனையோரின் துயர் துடைக்க வழங்குவதற்கு தயாராக இருக்கும் இனமே எமது மக்கள் வறட்சி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் எந்த ஒரு இயற்கை அனர்த்தமானாலும் இனம் மதம் குலம் பாராமல் மற்றையவரின் துயர் துடைப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக நிற்போம் இராணுவ வீரர்கள் யுத்த பூமியில் கொலைக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது நாட்டு மக்கள் யுத்த பூமியில் சிக்கிக் கொண்ட அங்குள்ளவர்களுக்கு எமது மக்கள் மனிதாபிமான செயற்பாடுகளை முன்னெடுத்தமையை முழு உலகமும் பார்த்தது அதுதான் எங்கள் குணம் இப்போது முழு உலகிற்கும் கொரோனா என்ற மிகப்பெரிய ஆபத்து வந்துள்ளது பாரிய பலவான்களும் கொரோனாவிடம் மண்டியிட்டுள்ளனர் எனினும் நாம் தொடர்ந்தும் ஒன்றாக இணைந்து நாடு என்ற அடிப்படையில் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் கொரோனாவை ஒழிக்கும் செயற்பாட்டில் முன்னிலையில் உள்ளோம் தனவந்தர் பலவான்களாக மேற்கத்தேய பலவான்களும் தமது மக்களை மறந்து தமது முதியோரை மரணிக்க வழிவகுத்துள்ளனர் வைத்திய சாலைகளில் எமது நாட்டு குடிமகன் அல்லாத ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட போது நாம் அனைவரும் அனைத்தையும் மறந்து மனிதாபிமானத்திற்கு மாத்திரமே முதலிடம் வழங்கினோம் எமது கொரோனா ஒழிப்பு செயற்பாட்டின் போது ஏழையா பணக்காரனாய் என்பது பார்க்கப்படவில்லை குலப்பிரிவுகள் பலம் பொருந்தியவனா என்பது பார்க்கப்படவில்லை சகலரும் ஒன்று வைத்திய சாலையின் கதவுகள் சகலருக்கும் திறந்துள்ளது தனிமை படத்தல் முகாம்களும் சகலருக்கும் பொதுவானது என்பது முக்கியமானது கொரோனா முழு நாட்டையும் சமமான சமூகமாக மாற்றியமைத்துள்ளது வீடு உள்ளவர்கள் தமது வீட்டிற்குள் தனிமைப்படுத்தலை முன்னெடுக்கும் போது மனதில் நிம்மதியின்றி வாழ வீடு இன்றி சிலர் வீதிகளிலும் பஸ் தரிப்பிடங்களிலும் இருக்கும் விதம் ரகசியமல்ல வேறு ஒரு நாட்டில் இருந்திருந்தால் அவர்கள் இப்போது இருப்பார்கள் எனினும் தற்போதைய அரசாங்கமும் அரசின் கீழே போலீசாரும் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டிருக்கவில்லை வீதியில் உள்ள யாசகர்களும் பொருட்களை தூக்கி செல்லும் நாட்டாமைகள் ஆகியோரும் அரசாங்கத்திற்கு ஒரே மனிதர்களே அவர்கள் நாட்டின் மனிதர்கள் ஏனைய நாட்களில் குற்றவாளிகளை தேடி சுற்றி வளைப்பை மேற்கொள்ளும் எமது போலீசார் நேற்றைய தினத்திலிருந்து யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டுள்ள மனிதர்களை தேடி சென்றனர் குளிக்க வைத்து உணவு குடிநீர் வழங்கி புது ஆடைகளையும் உடுத்தி அந்த மனிதர்களுக்கு மீள வாழ்வு கொடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் முழு உலகிற்கும் மனிதாபிமானம் என்றால் என்னவென்பதை சிறப்பாக சொல்லிக் கொடுத்தனர் நமது நாட்டு மக்கள் இறக்கும் வரை பார்த்து கொண்டிருக்கும் சில தலைவர்கள் உள்ள நாடுகளை விட நமது நாட்டில் எந்த ஒரு பிரஜையும் மாத்திரமல்ல ஏனைய நாட்டினுடைய குடிமகனை நாட்டிற்குள் அழைத்தாவது அவரை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் தலைமைத்துவம் உள்ள நாடு எந்தளவு அதிர்ஷ்டமானது நாம் அவ்வாறான நாட்டினுடைய மக்கள் அதனால் கொரோனாவை வெற்றி கொள்ள எம்மால் முடியும் போலீஸ் அதிகாரிகளை சகல இராணுவ வீரர்களே உயிரை காப்பாற்றும் சுகாதார பிரிவினரை மக்களுக்கான ஊடகவியலாளர்களான நாம் உங்களுக்கு தலை வணங்கி கௌரவம் செலுத்துகின்றோம் இன்னும் இவ்வாறான மனிதர்கள் எங்காவது இப்படியான நிலையிலிருந்தால் அவர்கள் அனைவரையும் நாம் சரியான நிலைக்கு கொண்டு செல்வோம் தானே

மக்கள் ஆபத்தில் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் சேவையில் அர்ப்பணிப்புடன் ஈடுபடும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றது கேகாலு மாவட்டத்தில் தெய்யோட் ஆகிய மூன்று பிரதேச பிரதேசப் பெருக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் பெருந்தோட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இக்கட்டான இச்சந்தர்ப்பத்தில் தமக்கு கை கொடுத்த வசந்தத்துக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் கொரோனா இந்த நிறைய ஆதாரம் எல்லாருக்கும் கொடுக்குறதாக நான் கேள்விப்படுறோம் ஆனால் ஐலாவுக்கு இதை வரைக்கும் கொண்டாந்து கொடுத்த வசந்த வெப்பம் டிவியில் மட்டும்தான் இந்த மக்கள் சந்தோஷப்படுத்திருக்காக இருக்காங்க வசந்த வெப்பது ஐலா தோட்டம் மக்கள் சார்பாக மனமார்ந்து நன்றி இது வரைக்கும் ஒன்றும் வசந்த டிவியில் இருந்து எங்களுக்கு ஆமாங்க எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க முந்தைய நன்றி ஏனென்றால் ருவாநிலை பிரதேசம் என்பது கேகாலை மாவட்டத்திலேயே பின்தங்கிய ஒரு பிரதேசமாக இருக்கின்றது இங்கு வந்து எந்த ஒரு ஊடகம் கூட இதுவரைக்கும் வந்ததில்லை முதல் முதலாக வசந்தமப்பம் பிரதேச மக்களுக்காக நிவாரணம் மனமான நன்றிகள் தெரிவித்துக் கொண்டோம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அமைய ஆரம்பிக்கப்பட்டுள்ள பத்து லட்சம் வீட்டுத் தோட்டங்களை உருவாக்கும் சௌபாக்யா வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றது ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் வீட்டுத் தோட்டம் செய்யும் பயனாளிகளுக்கு விதைகள் மற்றும் கன்றுகள் வழங்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜூட் தலைமையில் இடம்பெற்றது வீடு வீடாக சென்று விதைகள் மற்றும் செடிகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன அம்பாறை மாவட்டத்தின் இரக்காமம் பிரதேச செயலகப் பிரிவில் நீண்ட காலமாக மிளகாய் பயிற்சிகையில் ஈடுபட்ட விவசாயிகள் ஊரடங்கு காலப்பகுதியில் தமது அறுவடையை மானிய விலையில் விற்பனை செய்துள்ளனர் இந்நிலையில் சௌபாக்கியா வீட்டுத் தோட்ட வேலை திட்டத்தின் கீழ் குறித்த விவசாயிகளுக்கு மேலதிக மரக்கறி விதைகளை வழங்க இரக்காமம் உதவி பிரதேச செயலாளர் விவசாய போதனாசிரியரூடாக நடவடிக்கை எடுத்துள்ளார் நிறைவு பெற்ற இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் எனும் விசேட இசை நிகழ்ச்சி சுயாதீன தொலைக்காட்சியில் இன்று இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வீடுகளில் உள்ள மக்களின் ரசனைக்காக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரியான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிளாஷ் சங்கீத குழு இதில் பங்கு பெற்றுள்ளது தகவல் மற்றும் ஊடக அமைச்சு இதற்கு அனுசரணை வழங்குகின்றது ஆப்பிரிக்க கண்டம் உலகில் கொரோனா வைரஸ் பரவும் அடுத்த கட்ட மத்திய நிலையமாக மாறக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் காலப்பகுதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை எட்டக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் தற்போது காணப்படுகின்ற அறிக்கைகளை மையப்படுத்தி இவ்விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆபத்திலிருந்து ஆப்பிரிக்க வலயத்தை மீட்டெடுக்க உதவிகளை வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதானி டெட்ரோஸ் அட்னம் உலக மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உலகம் முழுவதும் நாடுகள் மற்றும் சுயாட்சி என இருநூற்றி பத்து இடங்களில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தற்போது இருபத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து எட்டியுள்ளது இதுவரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து இருநூறுக்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதேவேளை இத்தாலியில் கடந்த சில தினங்களாக ஓரளவு வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் வைரஸ் பரவல் இரண்டாம் கட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் ஆரம்பமாகி உலக தொற்று நோயாக மாறியுள்ள கோவிட் வைரஸினால் அமெரிக்காவே அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது அமெரிக்காவில் இதுவரை ஏழு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர் இது முழு உலகிலும் உள்ள வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்காக காணப்படுகின்றது இதேவேளை கோவிட் நைன்டீன் பரவல் தொடர்பில் அமெரிக்காவில் அதிக மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த மரணங்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்தை தாண்டாதென அவர் தெரிவித்துள்ளார் ஓபன் அப் அமெரிக்கா கெயின் வேலை திட்டத்தின் கீழ் முற்றாக முடக்கப்பட்டுள்ள பிராந்தியங்களை மீள திறந்து மக்களுக்கு விரைவாக விமோசனம் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மெக்சிகன் ஆயோ வடக்கு கேரலினா மினசோடா வர்ஜீனியா மற்றும் கென்டக்கி பிராந்தியங்களை மீள திறக்குமாறு சிலர் முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அதற்கு அனுமதி வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் சீனா போன்று உலகின் ஏனைய நாடுகளும் கொரோனா வைரசை கட்டுப்படுத்தியதன் பின்னர் மரண எண்ணிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவ ஆரம்பித்த ஊவா நகரில் ஆயிரத்தி இருநூறு தொன்னூறு நாள் மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது நூற்றுக்கு ஐம்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய ராச்சியத்தில் கொரோனா வைரசுக்கான புதிய ஊசி ஒன்றை பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இவ் ஆய்வுக்கென நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தமது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக ஜெர்மனி சுட்டிக்காட்டியுள்ளது ரஷ்யாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தேழு ஆயிரத்தி எட்டியுள்ளது முன்னூறுக்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன தமது நாட்டில் பரிசோதனைகளுக்கான உபகரணங்கள் போதிய அளவு இல்லாத நிலையில் நாடு அபாய நிலைக்குள்ளாகியுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வைரஸ் பரவலானது மெக்சிகோ நகருக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் புதுடில்லி நகரம் உள்ளிட்ட ஆறு பிரதான நகரங்கள் அதி அபாயமிக்க சிவப்பு வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன புதுடெல்லி நகரத்துக்கு மேலதிகமாக இந்தியாவின் வர்த்தக நகரான மும்பை நகரம் குறித்த சிவப்பு வலயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது நாட்டையும் முடக்கும் நடவடிக்கை மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு தேவையான உணவுகளை பகிர்ந்தளிப்பதில் அங்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன சகல போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளமினால் இந்நிலை உருவாகியுள்ளது இந்நிலைமையடுத்து உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்க மாட்டு வண்டிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக இந்திய செய்திகள் இத்துடன் வசந்தத்தின் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்